மாணவர்களே நாம் வெப்பநிலை அளவு திட்டங்களை பற்றி கற்க இருக்கின்றோம் நீங்கள் சில வெப்பநிலை அளவு திட்டங்களை அவதானிக்கிறீர்கள் அவற்றை பற்றி விரிவாக நினைப்பார்ப்போம் அருகில் உள்ள படத்திலும் நீங்கள் சில வெப்பநிலைகளை காணக்கூடியதாக உள்ளது உதாரணமாக நீரின் கொதிநிலை இதனை நாம் சாதாரணமாக நூறு என கூறுகின்றோம் போன்று உலகில் பதிவு செய்யப்பட்ட உயர் வெப்பநிலை லிபியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐம்பத்தி எட்டு வாயசி என பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே போன்று சராசரி உடல் வெப்பநிலை முப்பத்தி ஏழு வாயசி அதே போன்று அவரேஜ் ரூம் ரே டெம்பரேச்சர் அதாவது அரை வெப்பநிலை இருபத்தி ஏழு வாயசியாக காணப்படுகின்றது அதே போன்று நீர் உறையும் வெப்பநிலை சைபர் பாயசியாக காணப்படுகின்றது இது மிகவும் குளிரான நாளில் சய முப்பது பாயசியாக காணப்படுகின்றது சய எண்பத்தொன்பது ஒன்பது பாயசி மிகவும் குளிரான வெப்பநிலை உலகிலேயே மிகவும் குளிராக பதியப்பட்டது அண்டார்டிகாவில் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனி நாம் வெப்பநிலை அளவு திட்டங்களை பற்றி விரிவாக பார்ப்போம் இவ்வழகை கற்பதன் மூலம் நீங்கள் வெப்பநிலை அளவிட பயன்படும் அளவிடைகளையும் கெல்வின் பெருமானத்தினை செல்சியஸ் அளவிடைக்கு மாற்றவும் செல்சியஸ் பெருமானத்தினை கெல்வின் அளவிடைக்கு மாற்றவும் அறிந்து கொள்வீர்கள் வெப்பநிலை அளவிடை வெப்பநிலை அளப்பதற்கு மூன்று வகையான அளவிடைகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒன்று செல்சியஸ் அளவிடை இரண்டு பெரனைட்டு அளவிடை மூன்று கெல்வின் அளவிடை செய்தல் படிவகு கேட்போம் வெப்பநிலையை அளவிடுவதற்காக வெப்பமானியில் அளவு திட்டங்களை குறித்தல் செய்தல் எனப்படும் வெப்பமானியை படிவகுக்கை செய்வதற்காக மாறாது நிலவும் இரண்டு வெப்பநிலை நிபந்தனைகள் பயன்படுத்தப்படுகின்றன இம்மாறா வெப்பநிலைகள் நிலைத்த புள்ளிகள் எனப்படுகின்றன ஒன்று கீழ் நிலைத்த புள்ளி அதாவது ஒரு வளிமண்டல அமுக்கத்தில் உருகும் பனிக்கட்டியின் வெப்பநிலையே கீழ்நிலைத்த புள்ளியாக கொள்ளப்படுகின்றது அதாவது வெப்பமானியின் குறைந்த வெப்பநிலையை காட்டும் வாசிப்பாக இது கொள்ளப்படுகின்றது இரண்டு மேல்நிலைத்த புள்ளி ஒரு வளிமண்டல அமுக்கத்தில் கொதிக்கும் நீராவியின் வெப்பநிலையே மேல்நிலைத்த புள்ளியாக கொள்ளப்படும் பனிக்கட்டியின் உருகுநிலை நீரின் கொதிநிலை நினைத்த புள்ளிகளாக தெரிவு செய்யப்பட்டதன் காரணங்களை நோக்குவோம் பனிக்கட்டி உருகும் வெப்பநிலையும் நீர் கொதிநீராவியாக மாறும் வெப்பநிலையும் எளிதாக பெறத்தக்க இரு வெப்பநிலைகளாக இருப்பதாலும் பனிக்கட்டி வெப்பநிலை அடக்கப்படுவதை நீங்கள் படத்தில் காண்கிறீர்கள் கொதிக்கும் நீரின் வெப்பநிலை அளவிடப்படுவதை மூன்றாவது படத்தில் காணக்கூடியதாக உள்ளது அமுக்கத்தினை தவிர ஏனிய நிபந்தனைகள் அவை மாறா வெப்பநிலைகளாக காணப்படுவதாகவும் இவை கீழ் நிலைத்த மேல்நிலைத்த புள்ளிகளாக தெரியப்பட்டுள்ளன அடுத்து நாம் வெப்பநிலை அளவடியான செல்சியஸ் அளவடையைப் பற்றி பார்ப்போம் செல்சியஸ் அளவிடை அண்டே செல்சியஸ் என்பவரால் அறிமுகம் செய்யப்பட்டது அவரது படத்தினை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது ஒரு வளிமண்டல அமுக்கத்தின் கீழ் தூய உதுகும் பனிக்கட்டியின் வெப்பநிலை அதாவது சைபர் பாகசி கீழ் நிலைத்த புள்ளியாகவும் தூய நீர் கொதிநீராவியாக மாறும் வெப்பநிலை அதாவது நூறு பாகசேசியல் மேல்நிலைத்த புள்ளியாகவும் கொல்லப்பட்டு அவற்றுக்கிடையிலான இடைவெளி சமனான நூறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அவற்றில் ஒரு பகுதி ஒரு செல்சியஸ் பாகை ஆகும் செல்சியஸ் வெப்பமானி ஒன்றை நீங்கள் காண்கிறீர்கள் செல்சியஸ் வெப்பமானியும் வாசிப்புகளும் காணப்படுகின்றன நீரின் வெப்பநிலை சைபர் பாயசியாகவும் அரை வெப்பநிலை இருபத்தேழு பாயசியாகவும் கொதிநிலை நூறு பாயசியாகவும் காணப்படுகின்றது எனவே ரசம் உயரும் மட்டத்தை கொண்டு இந்த வாசிப்பு அளவடையில் புறப்படுகின்றது நாம் அளவடையை நோக்குவோம் பெரனைட்டு அளவுடைய கேபிரியல் பரனைட்டு அறிமுகம் செய்தார் பரனைட்டின் படத்தினை நீங்கள் காண்கிறீர்கள் கீழ்நிலைத்த புள்ளி முப்பத்தி ரெண்டு பாகை பெரனைடாகவும் மேல்நிலைத்த புள்ளி இருநூற்றி பன்னிரண்டு பாகை பெரனைடாகவும் கொள்ளப்பட்டு அவற்றுக்கு இடையிலான இடைவெளி நூற்றி எண்பது சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அவற்றுள் ஒரு பகுதி ஒரு பெரனைட்டு பாகை ஆகும் உருகும் பனிக்கட்டியின் வெப்பநிலை முப்பத்தி ரெண்டு பாகை பெரனைட்டாக காணப்படுகின்றது இதனை நாம் செல்சியஸ் அளவடையில் சைபர் பாகிசி என கற்றிருக்கிறீர்கள் நீரின் கொதிநிலை இருநூற்றி பன்னிரண்டு பாகை பெரணைட்டாக காணப்படும் இதனை நாம் செல்சியஸ் அளவடையில் நூறு பாகைசீயாக ஏற்கனவே கற்றிருக்கின்றோம் மனித உடல் வெப்பநிலை தொண்ணூற்றி எட்டு தசம் நான்கு பாகை பெரனைட் ஆகும் அடுத்ததாக கேள்வியின் அளவடையை நோக்குவோம் வெப்பநிலையை அளக்கும் சர்வதேச அலகு கெல்வின் ஆகும் படத்தை காண்கிறீர்கள் கெல்வின் உருவாக்கினர் ஒரு குறித்த பொருளின் வெப்பநிலைக்கு இருக்கத்தக்க குறைந்தபட்ச பெருமானத்தினை கெல்வின் எடுத்து காட்டினர் செல்சியஸ் அளவடையையும் பெரனைட்டு அளவடையையும் தயாரித்தவர்கள் அவர்களது விருப்பத்திற்கேற்ப அவ்வளவிடைகளில் பூஜ்ய பெருமானங்களை தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளனர் எனினும் பிற்காலத்தில் ஒரு குறித்த பொருளின் வெப்பநிலைக்கு இருக்கத்தக்க ஒரு குறைந்தபட்ச பெருமானம் எதுவென பிரித்தானிய விஞ்ஞானியான இவ்வெப்பநிலை தனிப்பூச்சியமாக அறிமுகம் செய்யப்பட்டது ஒரு பொருளின் வெப்பநிலை என்பது அப்பொருளை அமைத்துள்ள துணிக்கைகளின் சராசரி இயக்கப்பாட்டு சக்தியை சார்ந்த அளவீடு ஆகும் எல்லா துணிக்கைகளின் இயக்கப்பாட்டு சக்தி பூச்சியமாக இருக்கும் போது பொருளின் வெப்பநிலை தனிப்பூச்சியம் ஆகின்றது இவ்வெப்பநிலை செல்சியஸ் அளவிடையில் சய இருநூற்றி எழுபத்தி மூன்று தசம் ஒன்று ஐந்து பாகசி ஆகும் என கணிக்கப்பட்டுள்ளது கெல்வின் அளவடையில் கீழ் நிலைத்த புள்ளி தனி பூஜ்யமாக உள்ளது கெல்வினுக்கு பாகை இடுவதில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனினும் அதில் ஒரு கெல்வின் வெப்பநிலை வீச்சு ஒரு பாகசி வெப்பநிலை வீச்சுக்கு சமமாக இருக்குமாறு தெரிந்தெடுக்கப்பட்டுள்ள அதாவது நாம் இப்போ எழுபது பாகசி வெப்பநிலையுடைய பொருள் எழுபத்தி ஒரு பாகசிக்கு மாறுமாயின் கெல்வின் அளவடையிலும் முன்னூற்றி நாற்பத்தி மூன்றாக இருந்த வாசிப்பு முன்னூற்றி நாற்பத்தி நான்காக மாறும் எனவே ஒரு பாகை வெப்பநிலை அதிகரிக்கும் போது கெல்வினிலும் ஒரு கெல்வினாலேயே வெப்பநிலை அதிகரிக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பனிக்கட்டி உருகும் வெப்பநிலை இருநூற்றி எழுபத்தி மூன்று தசம் ஒன்று ஐந்து கெல்வின் ஆகும் நீரின் கொதிநிலை முன்னூற்றி எழுபத்தி மூன்று தசம் ஒன்று ஐந்து கெல்வின் ஆகும் செல்சியஸ் கெல்வின் வெப்பநிலை அளவிடைகளுக்கிடையே உள்ள தொடர்புடைமை பவுதி கற்கும் போது ஓர் அளவிடையில் தரப்பட்டுள்ள வெப்பநிலையை வேறோர் அளவிடைக்கு சில வேளைகளில் மாற்ற நேரிடுகின்றது கெல்வின் செல்சியஸ் அளவிடைகளின் பூஜ்ய பெருமாணங்களாக தெரிந்தெடுக்கப்பட்டுள்ள இரு வெப்பநிலைகளுக்கிடையே உள்ள வேறுபாடு காரணமாக செல்சியஸில் அளக்கப்படும் வெப்பநிலையை கெல்வின் அளவடைக்கு மாற்றுவதற்கு இருநூற்றி எழுபத்தி மூன்றை கூட்ட வேண்டும் கெல்வின் அளவடையில் அளக்கப்படும் வெப்பநிலையை செல்சியஸ் அளவடைக்கு மாற்றுவதற்கு இருநூற்றி எழுபத்தி மூன்றை கழிக்க வேண்டும் கெல்வின் அளவடையும் செல்சியஸ் அளவடையும் தரப்பட்டுள்ளது இது நீங்கள் தெளிவாக காணலாம் தனிப்பூச்சிய வெப்பநிலை சய இருநூற்றி எழுபத்தி மூன்று பாகை சீயாக காணப்படுகின்றது இந்நிலையில் இந்த பொருளில் உள்ள ஒட்டுமொத்த துணிக்கைகளினதும் இயக்கப்பாட்டு சக்தி பூச்சியமாக காணப்படுகின்றது இதனையே நாம் தனிப்பூச்சிய வெப்பநிலை என அழைக்கின்றோம் அது சைபர் கெல்வினால் காட்டப்படுகின்றது உலர் பனி கட்டியின் வெப்பநிலையாக சய எழுபத்தி எட்டு பாக செல்சியஸும் இருநூறு கேள்வியும் காட்டப்பட்டுள்ளது நீரின் உரை நிலையாக சைபர் பாக செல்சியஸும் இருநூற்றி எழுபத்தி மூன்று கேள்வினும் காட்டப்பட்டுள்ளது நீரின் கொதிநிலை நூறு பாக செல்சியஸும் முன்னூற்றி எழுபத்தி மூன்று கேள்வினும் காட்டப்பட்டுள்ளது அதாவது செல்சியஸ் அளவடைக்கு ஒத்த கெல்வின் அளவடை பெருமானங்களை நாம் இந்த படத்திலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது அதே போன்ற ஒரு மற்றொரு படத்தினையே நீங்கள் காண்கிறீர்கள் அதில் செல்சியஸ் கெல்வின் பெரனைட் மூன்றும் ஒப்பிடப்பட்டுள்ளது எல்லா மூலக்கூறுகளின் இயக்க பூஜ்யமாகும் போது சைபர் கெல்வினையும் சய இருநூற்றி எழுபத்தி மூன்று தசம் ஒன்று ஐந்து செல்சியஸினையும் ஃபெரனை சய நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆறு ஏழு பாகை பெரனைட்டினையும் காட்டுகின்றது அதே போன்று நீரின் உரைநிலை சைபர் செல்சியஸில் சைபர் பாகசியையும் கெல்வினில் இருநூற்று அறுபத்தி மூன்று தசம் ஒன்று ஐந்து பாகசி கெல்வினையும் ஃபெரனைட்டில் முப்பத்தி ரெண்டு பாகை பெரனைட்டினையும் காட்டுகின்றது அதே போன்று உடல் வெப்பநிலையும் காட்டப்பட்டுள்ளது நீரின் கொதிநிலை கடல் மட்டத்தில் நூறு பாகை செல்சியஸில் நீர் கொதைக்கின்றது அது கெல்வியில் இருநூத்தி எழுபத்தி மூன்று கூட்டப்பட்டு முன்னூற்றி எழுபத்தி மூன்று தசம் ஒன்று ஐந்தாக காணப்படுகின்றது பெரனைட்டில் அதன் மேல் நினைத்த புள்ளியான இருநூத்தி பன்னெண்டு பாகை பெரனைட்டை காட்டுகின்றது செல்சியஸ் கெல்வின் அளவடைகள் தொடர்பான கணிப்புகள் உதாரணம் ஒன்று செல்சியஸ் அளவுடையின் ஒரு பகுதி கெல்வின் வெப்பநிலை அளவடையின் எத்தனை பகுதிகளுக்கு சமனாகும் ஏற்கனவே கற்றுள்ளோம் நூறு செல்சியஸ் பகுதிகள் நூறு கெல்வின் பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு செல்சியஸ் பகுதி ஒரு கெல்வின் பகுதியாக காட்டப்படுகின்றது இரண்டாவது உதாரணத்தை நோக்குவோம் இருபத்தேழு பாகை செல்சியஸ் வெப்பநிலையை கெல்வின் பருமானத்தில் தருக எனவே செல்சியஸை கெல்வின் பருமானத்தை தர இருநூற்றி எழுபத்தி மூன்றை நாம் அதனுடன் கூட்ட வேண்டும் எனவே இருபத்தேழு சக இருநூற்றி எழுபத்தி மூன்று சம முன்னூறு கெல்வின் அதே போன்று அடுத்த கணிப்பாக முன்னூறு கெல்வின் என்னும் பெறுமானத்தை செல்சியஸில் காட்டுக எனவே இங்கு இருநூற்றி எழுபத்தி மூன்றை நாம் கழிக்க வேண்டும் கேள்வினை செல்சியஸாக மாற்றுவதற்கு எனவே முன்னூறு இருநூற்றி எழுபத்தி மூன்று இருபத்தி ஏழு வகை செல்சியஸ் நீங்கள் செல்சியஸ் கெல்வின் அளவிடை தொடர்பான கணிப்புகளை நோக்கினீர்கள் பாட புத்தகத்தில் மேலும் பயிற்சிகளை செய்யக்கூடியதாக இருக்கும் சாராம்சம் வெப்பநிலை அளவடைகள் செல்சியஸ் அளவிடை பரநைத்த அளவிடை கெல்வின் அளவடை வெப்பமானிகளில் கீழ்நிலைத்த புள்ளியாக பனிக்கட்டி உருகும் வெப்பநிலையும் மேல்நிலைத்த புள்ளியாக நீர் கொதிக்கும் வெப்பநிலையும் கொல்லப்பட்டு அளவடை படிவகுக்கை செய்யப்பட்டுள்ளது கெல்வினை காண்பதற்கு நாம் இருநூற்றி எழுபத்தி மூன்றுடன் தரப்பட்ட செல்சியஸ் வெப்பநிலையை கூட்ட வேண்டும் செல்சியஸ் வெப்பநிலையை காண்பதற்கு தரப்பட்டுள்ள கெல்வியின் வெப்பநிலையிலிருந்து இருநூற்றி எழுபத்தி மூன்றை கழிக்க வேண்டும் கெல்வின் அளவடையில் கீழ்நிலைத்த புள்ளி தனிப்பூச்சியமாக இருக்குமாறு தயாரிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலை அளக்கும் சர்வதேச அலகு கெல்வின் ஆகும்